ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்திய தேசிய தலைவர்களை பற்றியும் விடுதலை போராட்ட வீரர்களை பற்றியும் சமூக சீர்திருத்தவாதிகளை பற்றியும் ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ராஜாஜி என்ற அந்த மாமனினுடைய தந்தையானவர் மகாத்மாவை எப்படி நேசித்திருக்கிறார் என்ற ஒரு விசித்திரமான அந்த காட்சியை நேற்று வந்து நாம் கண்டோம். அப்படி ஒரு தலைவர்களை மதித்தார்கள் அந்த பெரியவர்கள். பெரியவர்கள் சிறியவர்களாக இருந்தால் கூட அந்த தேசத்திற்கு பங்காற்றியவர்களை போற்றி வணங்கினார்கள். இதான் நம்முடைய இந்திய வரலாறு. இப்படியாப்பட்ட இந்திய வரலாற்றை நாம் ஆயுதாட்சி செய்து பார்க்கிற பொழுது அதற்கு அடுத்ததாற்போல் எப்பொழுதும் இணைந்திருக்கிற ராஜாஜியும் மகாத்மா காந்தியும் அங்கே என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்குற பொழுது சென்னையிலேருந்தே திருச்சிக்கு கிளம்புகிறார்கள். திருச்சிக்கு கிளம்பி மதுரைக்கு செல்கிறார்கள். மதுரைக்கு செல்கிற பொழுது மதுரை மண்ணை மிதிக்கிறப்பதற்கு முன்பு ஒரு சிந்தனை வருகிறது மகாத்மா காந்தியடி அவர்களுக்கு. ஏனோ தான் தயாரித்து வைத்திருந்த ஒரு கடித அறிக்கையை ராஜாஜியிடம் கொடுக்கிறார். ராஜாஜியிடம் கொடுக்கிறார் அந்த கடித அறிக்கையை. ராஜாஜி, இதை நீங்கள் படித்து பாருங்கள் என்று தான் கையில் வைத்திருந்த அந்த அறிக்கை போன்று இருந்த அந்த கடிதத்தை எடுத்து ராஜாஜியிடம் கொடுக்கிறார் மகாத்மா காந்தி அவர்கள். அப்படி அந்த கடிதத்தை படித்த உடனே ராஜாஜியோட முகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம். என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள்? ஏன் உங்களுடைய இந்த மனதில் இப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தது? என்ன காரணம் என்றெல்லாம் பல வகையான கேள்விகளை எல்லாம் கேட்கிறார். அப்படி கேட்கிற அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளித்து கொண்டே வருகிறார் காந்தியடிகள் அவர்கள். அப்படி வருகிற பொழுது அந்த அறிக்கையில் என்ன அப்படி சுவாரஸ்யமான தகவல் முதலில் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, இனி நான் ஆடம்பரமான உடைகளை அணிய மாட்டேன் என்று உறுதி கொள்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய உடம்பில் என்னுடைய உடலை மூடிக்கொள்வதற்கு எனக்கு ஒரு துண்டு இருந்தால் போதுமானது. என்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்வதற்கு எனக்கு முழங்கால் அளவு கட்டக்கூடிய ஒரு சின்ன வேட்டி போதுமானது. காரணம் என்ன, இந்த முடிவை ஏன் எடுக்கிறேன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஆங்கிலேயர்கள் ஏதோ கதராடைகளெல்லாம் உயர்ந்த ஆடைகள் உயர்ந்த வடைகைகளை கொண்டது அதனை பயன்படுத்தார்கள் என்ற ஒரு மாயை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அந்த மாயை ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு மலிவான விலைக்கு கூட ஒரு வேட்டியை நாங்கள் கட்ட முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக மட்டுமல்லாமல் இந்த விவசாயத்தினுடைய மகிமையை காப்பாற்றுவதற்காகவும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்க்கிற பொழுது, நான் முழங்கால் வரை வேட்டி சேட்டக்கூடிய ஒரு முறையை இன்றிருந்து பின்பற்றப் போகிறேன் என்று கிபி 1921 மிக பெரிய பெரிய ஒரு மாற்றமையாகவே இதை கருதப்படுகிறது. அப்படி கருதப்படுகிற அந்த சூழலில் என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, அங்கே முழங்கால் வரை அந்த வேட்டியை கட்டி கொண்ட அந்த மகாத்மா, சாதாரணமாக கரம் சந்த் காந்தியாக இருந்தவர், எம்கே காந்தியாக இருந்தவர், மகாத்மா என்று தாகூரால் அங்கே பாராட்டப்படுகிறார், மகாத்மாவால் போற்றப்படுகிறார் தாகூரால். ஆனால் இன்று முழுவதுமே அவர் ஒரு மா மனிதனாகிவிட்டார், மகானாகிவிட்டார் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த மகான் மகாத்மா காந்தியடி அவர்கள் முழங்கால் வரை தன்னுடைய வேட்டியை கட்டி கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொள்கிறார். அந்த சூழலை ஏற்படுத்தி கொண்ட பிறகு என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, நேரடியாக முகமது அலி சகோதரர்களை வேற கைது செய்து விடுகிறார்கள். கேரளாவில் இருக்கிற மலபார் பகுதியில் இருக்கிற அந்த முகமது அலி சகோதரர்களையும் ஆங்கிலேய அரசாங்கம் கைது செய்து விடுகிறார்கள். இங்கு இருக்கக்கூடியவர்கள் கேரளாவிற்கு செல்லக்கூடாது, கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் தமிழக மண்ணிற்கு வரக்கூடாது என்ற மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகிறார்கள் ஆங்கிலேயர்கள். இதனால் மிகப்பெரிய ஒரு வேதனை விடுகிறார் மகாத்மா காந்தி அவர்கள். என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஆங்கிலர்களுடைய அந்த சதித்திட்டமானது நம்முடைய சகோதரர்களை பிரித்தாளக்கூடிய அந்த சூழ்ச்சியை இவர்கள் கையாளுகிறார்கள். அலி சகோதரர்களை கைது செய்து மிகப்பெரிய ஒரு கொடுமை. அலி சகோதரர்களை கைது செய்ததினால் என்னுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய வேதனையை நான் வெளிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி அவர்கள் மதுரை மண்ணை புறப்படுகிற பொழுதும் சரி, திருச்சியை தாண்டி சேலம் வருகிற ஒரு சூழலும் சரி, ரயில் வண்டியில் வந்து கொண்டிருக்கிற பொழுது பல்வேறு வகையான மாற்றமானத்தினுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் ராஜாஜியிடம் மகாத்மாஜி அவர்கள். இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ராஜாஜி அவர்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அதற்கேற்ற போல் தன்னுடைய கருத்துக்களையும் அவரும் எடுத்து ஏம்பி கொண்டு வருகிறார். இப்படி எடுத்து ஏம்பி வருகிற ஒரு காலகட்டத்தில் இந்த நிகழ்வானது இந்தியா முழுவதும் பரவுகிறது. மகாத்மா காந்தி அடியவர்கள் இனிமேல் வந்து உடல் மீது சட்டை அணிய மாட்டார், மேலே உண்டு துண்டை போட்டுக்கொள்வார், முழங்காலுக்கு வரை அவர் வேட்டி கட்டிக்கொள்வார் என்ற செய்தியானது உலகம் முழுவதும் பரவுகிறது, குறிப்பாக இந்திய தேசம் முழுவதும் பரவுகிறது. அதிலும் தமிழகத்தினுடைய வைஸ்ராயாக இருந்த வில்லிங்டன் பிரபுக்கு ஒரு கொண்டாட்டமாகிவிடுகிறது. என்ன இது கோமாளித்தனம், என்ன இது ஒரு முட்டாத்தனம், இப்படி ஒரு முடிவை காந்தி அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் கேலியாக பேசுகிறார் வில்லிங்டன் பிரபு. அப்பொழுது நம்முடைய வைஸ்ராயாக அவர் இருக்கிறார், தமிழகத்துடைய வைஸ்ராயாக இருக்கிறார். அப்படி அவர் கேலி கூத்தாக பேசி அவரை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை அவர் அறிக்கையாக வெளியிடுகிறார். நல்ல வேளை மகாத்மா காந்திக்கு நிமோனியா காய்ச்சல் ஏதாவது வந்துவிடப் போகிறது,
ஒருவேளை நிமோனியா காய்ச்சல் வந்து அவர்கள் தாக்கினால் உயிர் போய்விடும், அப்படி போய்விட்டால் கூட பரவாயில்லை, எங்களுக்கெல்லாம் எந்த தலைவலியும் இருக்காது என்று ஒரு வார்த்தையை கொச்சையாகவே வெளிப்படுத்துகிறார் வில்லிங்டன் பிரபு. இப்படி அந்த வில்லிங்டன் பிரபு வெளிப்படுத்திய அந்த வார்த்தையானது மிகப்பெரிய கோபத்தை கொடுத்துகிறது நம்முடைய தமிழக மக்களுக்கு. நாங்களெல்லாம் போற்றி வணங்குகிற அந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க தலைவனை இவர் கேலிக்கூத்தாக பேசுகிறார் வில்லிங்டன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களும் கொந்தளித்து விடுகிறார்கள். காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியை சேர்ந்த அந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை உடையவர்களாகவும் இருந்தாலும் சரி, விடுதலை போராட்ட வீரர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே கோபம் அடைந்து விடுகிறார்கள். மகாத்மா காந்தியை இப்படி கோமாளித்தனம் கொண்ட ஒரு மனிதனாக மாறிவிட்டாரே, இவர் அரைப்பக்கிரியை போல இருக்கிறாரே என்றெல்லாம் வசைப்பாடுகிறார் வில்லிங்டன் பிரபு. அப்படி இப்போ அதைவிட கொடுமை என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருந்து விட்டால் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம் என்ற ஒரு வார்த்தையை கூட பேசிவிடுகிறார் வில்லிங்டன் பிரபு. இப்படிப்பட்ட அந்த கொடுமையான கொடும் சொற்களுக்கு ஆளான அந்த வில்லிங்டன் பிரபுவை அனைத்து மக்களும் வெறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலில் தான் மதுரை திருச்சி இடையில் வந்து சேலத்தில் வந்து ரயிலிருந்து இறங்குகிறார். மகாத்மா காந்தியடி அவர்களும் ராஜாஜியும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவருமே வந்து மகாத்மாவோடு அங்கே இறங்குகிறார்கள் சேலம் அந்த ரயில் நிலையத்தில். ரயில் நிலையத்தில் இறங்கிய மகாத்மா காந்தியை அங்கே இருக்கிற மக்களெல்லாம் ஆரவாரம் கொண்டு மகாத்மா காந்தி வாழ்க, தேசப்பிதா வாழ்க என்றெல்லாம் எல்லோரும் கோஷமிட்டு கொண்டு எல்லோரும் அறைகோள் விடுத்து எல்லோரும் மகிழ்ச்சிகரமாக அவரை வரவேற்று உபசரித்து ஒரு திருவிழாவை போல் அவரை அழைத்து செல்கிறார்கள். பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் புடை சூழ்ந்து அவரை அழைத்து சென்று செல்கிறார்கள். அவருக்கு சேலத்து மக்களின் சார்பாக மிகப்பெரிய ஒரு அரசாங்க மரியாதை விட மிகப்பெரிய ஒரு மரியாதையாகவே மகாத்மா காந்திக்கு அந்த மரியாதையை தரப்படுகிறது. தந்தவருக்கு அங்கே சந்தன பேழை ஒன்று அன்பளிப்பாக தரப்படுகிறது. இந்த சந்தன பேழை ஒரு அரசு விழாவிற்கு வருகை தர இருந்திருக்கிற வெள்ளியின் வைசராக இருந்த வில்லிங்டன் பிரபுக்கு கொடுக்கப்பதற்காக சேலத்து மக்களால் கொடுக்கப்பட இருந்தது. ஆனால் மகாத்மா காந்தி எப்பொழுது வில்லிங்டன் பிரபு அவருடைய அசிங்கமாக அவரை வந்து வார்த்தைகளால் மிகப்பெரிய ஒரு அர்த்தமற்ற வார்த்தைகளை பேசி மகாத்மாவுடைய மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசிவிட்டாரோ, எங்களுடைய மனதையும் அவர் புண்படுத்தி விட்டார் வில்லிங்டன் பிரபு, வைசராக இருக்கிற அந்த வில்லிங்டன் பிரபு. எனவே இந்த சந்தன பேழை அன்பளிப்பை நாங்கள் அவருக்கு தயாராக தருவதற்கு தயாராக இல்லை. எனவே எங்களையெல்லாம் ஒருங்கிணைக்கிற விடுதலை போராட்ட வீரரும் எங்களை காத்து வருகிற தேச தலைவன் இந்த மகாத்மா காந்திக்குத்தான் இந்த சந்தன பேழையை நாங்கள் எங்களுடைய அன்பளிப்பாக தருகிறோம் என்று சேலத்து மக்கள் அன்று சந்தன பேழையை ராஜாஜியின் மூலமாக மகாத்மா காந்திக்கு தந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு அன்பு, பாசம், பரிவு, நேசம். ஒரு தேச தலைவனுக்கு இந்த மக்கள் செய்கிற மிகப்பெரிய ஒரு பரிகாசம், இந்த தேச தலைவனுக்கு இந்த மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிம்மாசனம், இந்த தேச தலைவனுக்கு இந்த மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வெகுமானம், இந்த தேச தலைவனுக்கு இந்த மக்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அரிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புகளை எல்லாம் என்றுமே தனக்காக பயன்படுத்தி கொள்ளாத ஒரு மாபெரும் தலைவர் தான் மகாத்மா காந்தி அவர்கள். அப்போது சாதாரணமான மனிதர்களுக்கும் மகாத்மா காந்தி போன்ற மனிதர்களுடைய சிந்தனை பொது சிந்தனையும் தர்ம சிந்தனையும் ஆத்ம சிந்தனையும் தான். அந்த ஆத்ம சக்தி தான் மிகப்பெரிய ஒரு வல்லமை வாய்ந்த மாபெரும் தலைவராக மகாத்மா காந்தி வருவதற்கு ஆதார காரணம் என்று ராஜாஜி பல்வேறு வகையான சொற்பொழிவுகளில் அவரை பற்றி குறிப்பிட்டிருப்பார். அப்படி குறிப்பிட்ட அந்த காலகட்டம் தான் அந்த அரிய சக்தி உள்ள தலைவனை இந்திய தேசத்திற்கு பாடப்படக்கூடிய ஒரு முக்கிய தலைவனாக உருவெடுவதற்கு அந்த ஆத்மசக்தி தான் காரணமாக இருந்திருக்கிறது. இதை ராஜாஜி பல்வேறு வகையான தளங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியேப்பட்ட அந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி உள்ள அந்த மகாத்மா அங்கே மக்களோடு மக்களாக இருந்து உரையாடுகிறார். உரையாடுகிற பொழுது அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அவரை பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கிறார்கள். நாங்கள் எங்கள் உரிமைகளுக்காக போராட நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம், ஆனாலும் நாங்கள் எப்படி எந்த முறையில் அவர்களையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்பது, எப்படி அவர்களையெல்லாம் விமர்சனம் செய்வது, எங்களுக்கு சட்ட உரிமைகள் இல்லையா, எங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகள் எங்களால் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அந்த ஆங்கில அரசாங்கத்திடம் என்றெல்லாம் பல்வேறுகளான கேள்விகளை மகாத்மாவிடம் கேட்கிறார்கள். அப்பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறார், நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தயவுசெய்து ஆங்கிலேய அதிகாரம் இருக்கின்ற அந்த பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு என்னை வந்து கேளுங்கள், இதற்கு உங்களுக்கு பதில் தருகிறேன். ஆங்கிலேய அரசாங்கத்திலும் ஊதியத்தை பெற்றுக்கொண்டு விசுமாக விசுவாகம் இருந்து கொண்டு ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு நீங்கள் எதிராக செயல்படக்கூடிய கேள்விகளை கேட்பது சற்றும் விசித்திரமாக உள்ளது, வித்தியாசமாக உள்ளது. எனவே இந்த கேள்விகளை புறந்தள்ளிவிட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவிகளை தூக்கி எறிந்து விட்டு வாருங்கள், உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற செய்தியை மகாத்மா காந்தி சொன்னார் என்று சொன்னால் அதுதான் ராஜாஜி எதிர்பார்த்த ஒரு பதிலாகவும் இருந்தது என்ற செய்தியை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கிறேன். இன்னொரு செய்தியோடு நாளை உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.